always do it on my own so i gotta get through it and the only thing i know is to love what i'm doing never give up never slow till i finally prove it never listen to the nose i just wanna keep moving keep my head up when i act head up that's a fact never looking back i'ma keep myself on track keep my head up staying strong always moving on feel i don't belong tell my thoughts to move along push myself to be the best die with no regrets live with every breath see my message starts to spread and i have so many dreams welcome to all so this is once again i'm going to show you the full look so squeeze mask so skin away and all that ஸோ மாய்ஸ்டரவே பில்ட் இருக்கேன் மெயினாக மாய்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்புறமா ஃபேன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அந்த மாய்ச்சர் நல்லா ட்ரை ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த மாய்ச்சர் உங்களுக்கு லாங் லாஸ்ட் இருக்கும் ஸோ ஃபேன் யூஸ் பண்ண பிறகும் கொஞ்சம் கொஞ்சம் லிக்விட் இருக்கும் அந்த லிக்விடவே ஸோ ட்யூ த்ரூ த ஸோ ஃபேஸ் டிஷ்யூ எடுத்துகிட்டு க்ளியர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு தேர் ட்ரெஸ் ஸோ காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ யூஸ்வலி இப்போலாம் காண்டாக்ட் லென்ஸ் எல்லாமே காமனாக யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக தெரியுன்றதுக்காக தான் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ ஆம் யூசிங் ஏ இலுமினேட்டர் ஸோ இலுமினேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இது திஸ் இஸ் லைக் இ டியூவி க்ளோ ஸோ ஒரு நேச்சுரலாக க்ளோ வேணும் ஃபேஸில்ன்றதுக்காக தான் இலுமினேட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஐம் யூசிங் ஏ பர்ல் இலுமினேட்டர் ஸோ அதை ஃபுல் டோட்டலாகவே ஃபேஸ் மேலே நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா பிளைண்ட் பண்ணி அதை நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் மாய்ஷர் ஸோ அக்கார்டிங் டு ஸ்கின் அவங்க என்ன ஸ்கின் கலர் இருக்குது லைக் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனோ இல்லை ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாய்ச்சரை யூஸ் பண்ணணும் ஸோ மாய்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு த ஸ்கின் டைப் ஸோ அது ஒன்ஸ் அகேன் நீட் டு பிளைண்ட் கொஞ்சம் ப்ளைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் விடுங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக ஒன்ஸ் அகேன் தட் இஸ் ஆல்சோ ஆல்சோயே அக்கார்டிங் டு த ஸ்கின் டைப் தான் ப்ரைமர் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ திரும்பி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போய்ட்டு பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக லிப்புக்கு ப்ரைமர் தேவை லிப் மாய்ச்சரோ இல்லை லிப் ப்ரைமரோ கண்டிப்பாக போடணும் ஸோ அப்படி இருக்கும்போது தான் உங்களோட லிப்ஸ்டிக் லாங் லாஸ்ட் இருக்கிறதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ எம் கோயிங் டு யூஸ் ஸ்ட்ரோபிங் கிரீம் ஸ்ட்ரோபிங் க்ரீம் ஒன்லி ஹைலைட்டிங் ஏரியாவில் மட்டும் தான் ஸ்ட்ரோபிங் க்ரீம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஃபேஸுவே டைமென்ஷன்ஸ் இன்னும் ரொம்ப அழகாக காட்டுறதுக்கு ஸோ தட் வில்ஸ் ஆல்சோ ஹெல்ப் யூ ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்குக்கு மாய்ஸ்டர் போட்டுருக்கல ஸோ அதுதான் காட்டிகிட்ருக்கேன் ஸோ நெக்குக்கும் கண்டிப்பாக மாய்ச்சர் போட்டே ஆகணும் ஸோ மாய்ச்சர் போட்டுட்டு ஒன்ஸ் செகண்ட் நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இப்போ ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது இதுக்குனா மெயினாக ஒரு ஃபவுண்டேஷன்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுதான் அவங்களோட ஸ்கின்னவே நேச்சுரலாக ஒரு ஈவென்ட் ஓனாக எடுத்துகிட்டு வரதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணோம் ஸோ ஃபுல் டோட்டலாகவே ஃபவுண்டேஷனே நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கணும் ஃபேஸ் மேலே ஸோ எங்கேயுமே பேட்ச் இல்லாமல் ஈவனாக பிளைண்ட் பண்ணி அதுவே செட்டில் பண்ணணும் ஸோ செட்டில் பிறகு தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னே ஸோ நீங்கள் வெறும் எப்போவுமே அவ்வளோதான் மேக்கப் ஸ்பாஞ்ச் மட்டும் யூஸ் பண்ணி செட்டில் பண்ணிங்கன்னா பற்றாது சம்டைம்ஸ் நீட் டு யூஸ் எ ஸ்ட்ரிப்லிங் ஸ்பாஞ்ச் ஆல்சோ ஏன்னா இது எல்லாமே உங்களை உங்களோட ஃபேஸில் எந்த காரணத்துக்கு கொண்டு ஃபவுண்டேஷன் செப்ரேட்டாக தெரியக்கூடாது ஸோ இது எல்லாமே நான் வந்துட்டு ஃபைவ் டேஸ் கிளாஸும் ஒன் மந்த் கிளாஸுக்கும் காட்டுற ஒரு டெமோ ஸோ ஒரு கிளைண்ட்டை எப்படி ஹையண்டாக மேக்கப் பண்ணணும் அந்த மேக்கப் பண்ணும்போது அது எந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் வரப்போகுது ப்ளஸ் ஒரு பெரிய லெவலில் மேக்கப் பண்ணும்போது உங்கள் நீங்கள் என்னெல்லாம் பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இது இம்பார்ட்டண்ட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரைடுக்கு மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட்ன்ற மாதிரிலாம் வாங்கும்போது போது ஸோ இது எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ண வேண்டியதாக வரும் அப்போ உங்களுக்கு அந்த கிளைண்ட்டோட ஹாப்பினஸ் உங்களுக்கும் ஃபீல் ஆகும் தே வில் ஆல்சோ ஃபீல் கம்ஃபர்டபுள் ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய உங்களுக்கு மேக்கப்ஸ் புக் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்க போகுது ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு டெமோக்காக தான் காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கணும் ஸோ பிளண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மேக்கப் இஸ் ஆல் அபவுட் பிளெண்டிங் அண்ட் ஒன் மோர் திங் இஸ் மேக்கப் இஸ் ஏ சயின்ஸ் எவ்வரி வீடியோஸ் தான் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஸோ ஆல்ரெடி இன்னொரு லெவலில் ஃபவுண்டேஷன் போட்டுட்ருக்கேன் கன்சில் பண்ணியிருக்கேன் ஃபேஸை ஸோ கன்சில் பண்ணிவிட்டு இன்னொரு லெவலில் ஃபவுண்டேஷன் போட்டுட்ருக்கேன் சார் ஒரு ஃபவுண்டேஷனை போதுமே ரெண்டு ரெண்டு முறை ஏ போடுறீங்கன்னு கேட்டிருக்கலாம் பட் திஸ் இஸ் மை ரியல் டெக்னிக் ஏன்னா பிகாஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி ஈரோடில் தான் நான் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஹியூமிடிட்டி எக்ஸசிவ் ஹியூமிடிட்டி இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு லெவலில் ஃபே ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் நேரம் ஆனோடனே ஸோ மேக்கப்பே தெரியாது ப்ளஸ் அந்த ஃபவுண்டேஷன் இருக்கவே இருக்காது ஏன்னா நிறைய ஸ்வெட் ஆகும் இந்த இடத்துல எல்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ரம் ரெண்டு ரெண்டு லெவலில் ஃபவுண்டேஷன் போட வேண்டியதாக இருக்கும் ஸோ ஃபவுண்டேஷனை பிளைண்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகேன் எம் யூஸிங்கே ஸ்டிக் லைக் கவுண்டரிங் ஸ்டிக் யூஸ் இருக்கேன் கவுண்டரிங் ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு ஃபுல் ஃபேஸில் எங்கெல்லாம் ஃபீச்சர்ஸ் சில ஃபீச்சர்ஸ் ஹைட் பண்ண வேண்டியதாக வரும் அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் ஹைட் பண்ணுற ஒரு இடத்துல கவுண்டரிங் பண்ணி அந்த ஃபீச்சர்ஸ் ஹைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு எஸ்பெஷலி ஃபேஸில் ஹைலைட்டிங் ஏரியாஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் அப்பர் லிப் லோவர் லிப்பு பிலோ த ஐஸ் இது எல்லாமே நீ உங்களுக்கு ஹை ஹைலைட்டிங் ஏரியா ப்ளஸ் ஒன்ஸ் அகேன் யூ நீட் டு கன்சீல் தட் ஏரியா ஸோ வெறும் இந்த லிக்விட் ஃபவுண்டேஷன் மட்டும் பற்றாது கன்சீல் பண்ண வேண்டியதாக வரும் ஸோ அதுக்காக தான் த்ரூ க்ரீம் க்ரீமை வச்சு நான் கன்சில் பண்ணிகிட்ருக்கேன் கன்சிலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நான் இதுவும் தான் எப்படி ரெண்டு லெவலில் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கணும் அதே மாதிரி கன்சீலவும் ரெண்டு லெவலில் தான் நான் பண்ண போகிறேன் ஏன்னா அது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மஜி ஒரு நேச்சுரல் லுக் வரணும் ப்ளஸ் எதுவுமே செப்ரேட்டாக தெரியக்கூடாது தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ தட்ஸ் வை எம் யூஸிங் ஏ க்ரைலானோட மைக்ரோ ஃபவுண்டேஷன் ஸோ மைக்ரோ ஃபவுண்டேஷனுவே யூஸ் பண்ணிவிட்டு ஹெச்டி மைக்ரோ ஃபவுண்டேஷன் தான் யூஸ் இருக்கேன் அதில் தான் கன்சில் இருக்கேன் ஸோ கன்சிலிங் பார்க்கலாம் நீங்கள் எஸ்பெஷலி அண்டர் த இது மவுத் ஏரியா ஃபுல்லாகவே ப்ளஸ் அதை போட்டுட்டு நீங்கள் ஒன்ஸ் அகேன் யூ நீட் டு பிளைண்ட் செப்ரேட் செப்ரேட்டாக பிளைண்ட் பண்ணிக்கணும் எப்பவுமே அவ்வளோதான் ஸோ கவுண்டரிங் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுவும் செப்ரேட்டு பிளேண்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு உங்களோட க்ரீம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் இது ரெண்டுமே பேசிக்கலி லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஐம் த்ரூ ஐ எம் பிளைண்டிங் த்ரூ ஏ என்னோட மேக்கப் பிளெண்டரில் தான் யூஸ் பண்ணிட்ருக்கேன் ஐம் நாட் யூஸிங் எனி ப்ரஷஸ் பிகாஸ் ப்ரஷஸ் இப்போ இந்த ஒரு லெவலில் கவுண்டரிங் பண்ணும்போது ப்ரெஷ்ஷஸ் யூஸ் பண்ண வேண்டாம் யூஸ் பண்ணக்கூடாது இல்லைன்னா அது பேட்ச் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் மேக்கப் பிளெண்டரை வச்சு நீங்கள் அதை நீட்டாக பிளண்ட் பண்ணிக்கினிங்கன்னா அது நீட்டாக செட்டில் ஆகும் ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கேன் ஸோ பிளெண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் செப்ரேட்டாக கவுண்டரிங் ஏரியாவும் பிளெண்ட் பண்ணிக்கணும் ப்ளஸ் ஹைலைட்டிங் ஏரியாவும் பிளெண்ட் பண்ணிக்கணும் ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரியெல்லாம் கிளாஸஸ் வந்து கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்க யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ஸோ இப்போ நான் வந்து டாட் கன்சீலர் அக்கார்டிங் டு அவர் ஸ்கின் டோன் ஒரு ஷேடும் அதோட ஒரு ஷேட் லைட்டும் ரெண்டுமே எடுத்துகிட்டு ஸோ எஸ்பெஷலி பிலோ த ஐ ஏரியா கன்சீல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் லெவல் ஆஃப் கன்சீலிங் ஃபஸ்ட்டு க்ரீம் யூஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கு மேலே நான் வந்துட்டு லிக்விட் கன்சீலரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு என்ன ஒரு மேக்கப் முடிச்சு ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் மேக்கப் இருக்கணும் லாங் லாஸ்ட் இருக்கணும்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ நெக்ஸ்ட்டு மவுத் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மைல் லைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் அகேன் யூனிட் டு கன்சீல் அப்பர் லிப் லோவர் லிப் எல்லாமே கன்சில் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது நேச்சுரலாக ஒரு நீட்டாக ஃபினிஷிங் தெரியும் ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம்னா நான் இப்போது க்ரீம் ஸோ க்ரீமோட ப்ளஷர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பிளஷர் ஏன்னால் லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு முறை பவுடர் பண்ணிட்டீங்கன்னா எந்த கொண்டோ எந்த க்ரீமும் யூஸ் பண்ணக்கூடாது தட் இஸ் எ ரூல் தட்ஸ் வை ஸோ க்ரீம் என்னெல்லாம் இருக்கோ பிஃபோர் த பவுடரிங் நீட் டு டூ ஸோ இப்போது ஏரியா கவுண்ட் பவுடரிங் பண்ணிட்டு ஃபுல் ஃபேஸ்க்கு ஐம் யூஸிங் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் ஸோ ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணி ஃபுல் டோட்டல் ஃபேஸவே ஒரு ஈவன் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு த்ரூ வெஜ் ஸ்பான்ஜ் ஒன்லி லைக் பிலோ த அண்டர் ஐ ஐ எம் கோயிங் டு பேக் லைக் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் பேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எதுக்கு பேக்கிங் பண்ணுறோன்னா ரொம்ப ரொம்ப தின்னஸ்ட் பார்ட் ஃபேஸில் இருக்கிறது அந்த ஏரியா தான் தின்னஸ்ட் பார்ட்ன்றதுனால அந்த ஏரியா பே பிளெண்ட் இது பேக்கிங் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் யூ நீட் டு கன்சீல் த ஐ ஏரியா ஆல்சோ ஐ ஏரியா கன்சீல் பண்ணாமல் ஐ மேக்கப் பண்ண வேண்டாம் எப்பவுமே அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இல்லைனா அதோட பிக்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே வெளியே தெரியறதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ ஐஎம் யூஸிங் ஏ கன்சீலர் த்ரூ என்னோடய டார்ட் கன்சீலர் தான் வச்சு ஐ ஏரியா கன்சீல் பண்ணிகிட்ருக்கேன் கன்சீல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஐ ப்ரோஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஐப்ரோஸ் ஐ எம் யூஸிங் த்ரூ அனஸ்தேஷா டிப் ப்ரோ போமேட் அதை யூஸ் பண்ணி தான் நான் ஐப்ரோஸ் தேவை ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நேச்சுரலாக உங்களோடய ஐப்ரோஸ் தெரியுது ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகேன் யூ நீட் டு டூ த ஹைலைட்டிங் பார்ட் லைக் ஐப்ரோஸ் பிலோ அண்ட் அபவ் ஹைலைட்டிங் பார்ட் ஹைலைட்டிங் பண்ணும்போது ஐப்ரோஸ் தனியாக செப்பரேட்டாக லைக் த்ரீ டி ஐப்ரோஸ் மாதிரி தெரியும் ஸோ அதுக்காக தான் ஸோ யூ கேன் ஸ்டார்ட் த ஐ மேக்கப் ஸோ இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது ஒரு ட்ரெண்டி ஐ லுக் நான் நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்துருக்கீங்க வீடியோவில் ஸோ ட்ரெண்டி ஐலுக்கு தான் காட்டிகிட்டு வெறும் நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி ஐ மேக்கப் பண்ணிங்கன்னா ஸோ பெருசாக எதுவே பேர் வராதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஐ ஐமேக்கப்பவே ஒரு கொஞ்சம் ட்ரெண்டி ஐ மேக்கப்பை காட்டலான்றதுனால தான் காட்டிகிட்டு இருக்கேன் யூ கேன் சி த கலர்ஸ் ஸோ ஹையண்ட் பிக்மெண்ட்ஸ் அது அந்த பிக்மெண்ட்ஸை போட்டுட்டு இன்னி டு பிளெண்ட் ஸோ எந்த ஒரு க ப்ராடக்ட்டும் செப்பரேட்டாக தெரியக்கூடாது அது நீட்டாக உங்களுக்கு அவங்களோட ஸ்கின்ல நீட்டாக பிளெண்ட் ஆகி அது பண்ணிட்டு ஆகணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ கீழே பவுடர் போட்டிருக்கிறதுனால ஈவன் சப்போஸ் நீங்கள் பிளண்ட் பண்ணும்போது எக்ஸசிவாக உங்களோட பிக்மெண்ட் ஃபாலோவுட்ஸ் ஆனால் கூட அந்த பவுடர் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்தா தெரியும் பாருங்கள் பிலோ த ஏரியா எவ்வளோ பிக்மெண்ட் இருக்குது ஐ எம் கோயிங் டு ரிமூவ் ஆல் தோஸ் திங்ஸ் நத்திங் டு வரி ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஹையில் எஸ்பெஷலி இன் பிட்வீன் லைக் இன்சைடு ரொம்ப நல்லா ஹையண்டாக காட்டுறதுக்காக நான் ஸோ கன்சீல் பண்ணிகிட்ருக்கேன் எஸ்பெஷ்லி ஐ எம் யூஸிங்கே ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஹைலைட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஏரியாவை த்ரூ த ஒயிட் லைனர் ஸோ ஒயிட்டை யூஸ் பண்ணி அதுவே கன்சீல் பண்ணி ஸோ ஒரு டைமென்ஷன்ஸ் ஈவன் ஐ தான் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மோர் ப்ராமினெண்ட்டாக தெரிகிறது ஐஸும் லிப்ஸ் தான் ஸோ நீங்கள் அதை எவ்வளோ அழகாக பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்ல மேக்கப்ஸு உங்களோட கிளைண்ட்டு பேசப்படும் ஸோ நிறைய மேக்கப்ஸ் அதனாலேயே புக் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இது காட்டிகிட்ருக்கேன் யூ கேன் டூ தட் ஸோ ஒன்ஸ் அகெயின் அதை ப வந்து நீங்கள் மெயினாக ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணணும் ஸோ எந்த ஒரு கலர்ஸும் செப்ரேட்டாக விசிபிளாக தெரியாமல் ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலரு மேட்ச் ஆகிட்டு புது கலர் ஷேடாக க்ரியேட் ஆகணும் ஸோ அதுதான் ஒரு மேக்கப் ஐ மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு அழகு ஸோ அதுதான் பண்ணிட்ருக்கேன் ஸோ அக்கார்டிங் டு அவர் ஸாரி கலர் ஸோ ஐ எம் பிளைண்டிங் தட் கலர்ஸ் ஸோ உள்ளே வந்து கலர்ஸ் அதை மி பண்ணி பேக் இருக்கேன் யூ கேன் சீ தட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸாரீ கலரில் என்ன கலர் இருக்கோ அதே தான் மேட்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இவ்வளோவே விடலாம் வேணும்னா உங்களுக்கு மேட் லுக் வேணும்னா இவ்வளோவே விட்டுடலாம் இதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஹை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால்

சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை கண்டிப்பாக கிளாஸுக்கு வாங்க எல்லா மாதிரி ஐ மேக்கப்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க எல்லாமே கற்றுக்குறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய ஹெல்ப் ஆகும் ஸோ ஐடி ஜெல்லைனரை வச்சு ஜெல்லைனரை ஈவன் மேலவும் ஸோ கீழவும் எல்லாமே மறுச்சு பண்ணி பிளெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பவும்ப பவுடர்ஸ் ஃபாலோவுட்ஸ் என்ன இருக்கோ அது எந்த எல்லாம் ஃபாலோவுட்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஐம் கோயிங் டு பிளண்ட் ஃபுல் ஃபேஸை பிளெண்ட் பண்ணி ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் லேஷஸ் போடுறதுக்கு முன்னே நான் மஸ்காரை அப்ளை பண்ணி ஸோ அப்புறம் லேஷ் போடுறேன் லேஷ் போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் ஒர்க் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஐம் யூஸிங் ஏ லிக்விட் ஸோ லிக்விடுடாக லிப்ஸ்டிக் தான் யூஸ் இருக்கேன் ஏன்னா ஃபேஸ் ரொம்ப ஹையண்டாக வந்திருக்கு ஃபேஸ் ஹையண்டாக இருக்கும்போது எஸ்பெஷலி ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹையண்ட் ஐ மேக்கப்பாக இருக்கிறதுனால லிப்ஸ்டிக் எப்போவுமே ரொம்ப ரொம்ப லைட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணோம் ஸோ லிப்ஸும் டார்க்கு ஐஸும் டார்க்குன்னா ரொம்ப அழகாக இருக்காது ஸோ தட்ஸ் வை ஐம் யூஸிங் ஏ பீச் அந்த மாதிரி கலர்ஸ் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நியூட் கலர் எப்போவுமே ப்ரிஃபரப்ளி கோ வித் நியூட் கலர்ஸ் லிப்ஸ்டிக் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும் ஃபேஸவே ஸோ நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே ஒரு ஈவன் லுக்கவே எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் நான் இவ்வளோலாம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பவுடர் எல்லாமே ஒன்ஸ் அகேன் நீட்டாக பிளெண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸே பாருங்கள் ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன் அப்புறமா நீங்கள் ஹைலைட்டிங்கு ஒன்ஸ் அகேன் இன்னிட்டு யூஸே ஸோ பவுடர் ஹைலைட்டரெலாம் யூஸ் பண்ணணும் அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் பவுடர் ஹைலைட்டரை பேக் பண்ணிகிட்ருக்கேன் எஸ்பெஷலி அவங்களோட சீக் போன்ஸில் பவுடர் ஹைலைட்டர் பேக் பண்ணிட்டுருக்கேன் ஈவன் லிப் கியூபிட் வெர்லையும் பவுடர் ஹைலைட்டர் பேக் பண்ணிகிட்ருக்கேன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ ஹைலைட்டர் பண்ணும் போது தான் ஃபேஸ் டைமென்ஷன்ஸ் இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும் ஸோ ஒன்ஸ் அகேன் யூ நீட் டு டூ தான் இப்போ நான் மேக்கப் ஃபிக்ஸ் பண்ணல மேக்கப் ஃபிக்ஸ் அதுக்கு முன்னே ஐஎம் யூஸிங் ஹைடிட்டிங் ஸ்ப்ரே ஸோ நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும் நல்லா ஹைட் ஆயிட்டு ஸ்கின்ல நல்லா பெனிட்ரேட் ஆகிறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஃபைனலாக நீங்கள் ஹேர் டூ ஆயிருக்கு ட்ரெஸ் ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்காங்க எல்லாமே முடிச்சிருக்கும் முடித்த பிறகு கூட ஒன்ஸ் அகேன் யூ நீட் டு டூ த அப்ஸ் கண்டிப்பாக அப்ஸ் தேவைப்படும் ஸோ சப்போஸ் லிப்ஸு லிப்ஸ் கரெக்டாக இல்லை இன்னும் கொஞ்சம் லிப் என்ன செட்டில் ஆகிடும் ஒரு செட்டில் லுக் தான் வரும் அப்புறமா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக எடுத்துகிட்டு போகும்போது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ திஸ் இஸ் ஃபைனல் லுக் ஸோ ஐ திங்க் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சதுன்னா ப்ளீஸ் காமெண்ட் பிலோ ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு லுக் எப்படி இருக்குதுன்னு தெரியட்டும் ஸோ அதுக்காக தான் சப்போஸ் ஒன்ஸ் அகெயின் ஐம் டெலிங்யூ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கம் தேங்க்யூ ஸோ மச்